டப்பு 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 சாகா கேப்டன் மில்லர் சும்மா கில்லர் தான் டெட்ரேட் 2024 ஓட பிளாக்பஸ்டர் மூவினா கேப்டன் மில்லர் சொல்லலாம் சீரியஸ் படத்துல ஒவ்வொரு டயலாக் ஒவ்வொரு சண்டை காட்சியும் பாக்குறப்ப உடம்பெல்லாம் அப்படியே புல்ல அரிக்குதுங்க நம்ம கால ரத்த ஊறுன ரத்த ஊறுது பாத்தீங்களா ரத்த ஊறும்ல அந்த ஒரு வெறி தானா வாடா வாடா இந்த மாதிரி ஒரு வெறி தான வாடா பயங்கரமா இருக்கு bro ஒரு புது பெஞ்ச்மார்க் செட் பண்ணிருக்காங்க அட வேற லெவல் தலைவா தூக்கி எல்லா படத்தையும் இந்த வருஷம் சாப்பிடுறோம் பொங்கல் அதுமா மூஞ்சில ஒரு தொட்டு பயம் இல்ல தலைவர் இருக்கு நான் கண்ணினா விக்ரம் கிரிக்கெட்லாம் இல்ல கன்னி ஸ்டைலே வர மாதிரி தனுஷ் சொன்னாரு தனுஷ் ஷாட்டிங் சமகெத்து பட்டம் ஃபுல்லா கன் ஷூட்டு ஆஸ்கார் எல்லாம் வெயிட்டிங் அண்ணனுக்கு வெயிட்டிங் 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 கேப்டன் மில்லர் சும்மா கில்லர் தான் அவ்வளோ ஒரு வைப் இருந்துச்சு இந்த படத்தில் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது அந்த என்ட்ரியில் ஆரம்பிச்சது இன்ட்ரோவில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவ்வளோ ஒரு என்கேஜிங்காக வச்சுருந்துச்சு இந்த சினிமா ஏன்னா இதுதான் சினிமா அப்படின்னு காட்டுற மாதிரி பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அருண் வாசன் இது அந்த சிக்ஸ்டீஸில் பீரியட்ல தானே அப்போ வைலன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அப்போ இருந்த அந்த வா சீக்வன்ஸ் எல்லாமே படத்தில் பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு பயமாக என்னடா தப்பிடி தப்பிப்பாங்கன்ற மாதிரி ஃபீலில் கொடுத்துச்சு அது அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் பண்ணியிருக்காரு நல்லா இருந்துச்சு ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி சொல்லவே வேணாம் நான் எல்லா படத்துலையுமே ஒரு நல்லா இருக்கும் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கில்லர் பீஜியமாக இருக்கட்டும் சரி ஒவ்வொரு கில்லர் ரைஸ் ஆஃப் மில்லர் அதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிடுச்சு கதையோடு வருது எல்லாமே சும்மா இதுக்குன்னு வைக்காமல் படத்தோடு அப்படியே வர மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ரசித்து பார்க்குற மாதிரி பிரியங்கா மோகன் வந்து எல்லா படத்துலையும் வர ஹீரோயின் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் அவங்களுக்கான ஒரு ரோல் ஒன்று வந்திருக்கு அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்களும் கையில் கன் வச்சு சொல்கிறாங்க ஒரு சீனில் டேட் ரேஸ் வைப் தான் அந்த சீனில் கேப்டன் பில்லர் நம்ம தனுஷன் படம் சொன்ன கொலை வெறி உழைப்பு உழைப்புக்கு ஊழியம் கிடைக்கும்ல இந்த இதுக்கு அவர் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா நான் வந்து அதில் வந்து படத்தில் ஒவ்வொரு டைலாக்கு ஒவ்வொரு சண்டை காட்சியும் பார்க்குறப்ப ஒட்டமெல்லாம் அப்படியே புல்ல அரிக்குதுங்க நம்ம கால ரத்த ஊறுனா ரத்த ஊறுது பார்த்தீங்களா ரத்த ஊறும்ல அந்த ஒரு வெறி தானா வாடா வாடா இந்த மாதிரி ஒரு வெறி தானே வாடா அப்படின்னு நம்ம நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிச்சா சும்மா விட்டுருவீங்களா அதே மாதிரி தான் மக்களுக்காண்டி கஷ்டப்பட்டுருக்காரு கஷ்டப்பட்டு காட்டுறாரு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் வரணும் ஒன்றா இருக்கணும் தனுசுரனுக்கு நன்றிண்ணே வாழ்த்துக்கள் சூப்பர் ஆ தனுசுரன் வந்து திருச்சி டெம்பரத்தில் பார்த்தேன் திருச்சி டெம்பரில் பார்த்தேன் டப்பு 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 சாகா அட எங்கட்டு அண்ணா அவரு சொன்னேன் இன்மேல எல்லா போய் படத்தை பாருங்களேன் ஆழ்த்துக்கல படம் வெறித்தனம்டா பாருங்க படம் தான் அருமையா இருக்கு சும்மா ஒவ்வொரு அப்படியே கூட்டத்து குந்தாலும் பிதிந்து வெளியே வருது துப்பாக்கி சூடு அப்படி லைக் லிட்ரலி படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு லைக் லைக் எப்படி சொல்கிறதுன்னா நான் நான் ஒரு லைக் தீவிர தனுஷ் ஃபேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தேன் நியூட்ரல் ஃபேனு அவனே வந்துட்டு படத்தில் லாக் இல்லை அப்படின்னு சொல்லும் போது லைக் இதை விட வேறு என்ன ப்ரோ வேணும் தனுஷ் ஃபேனாக நான் சொல்கிறத விட நியூட்ரல் ஃபேனாக சொல்கிறதுக்கு அவன் லைக் எனக்கு இது போதுமேன்ற மாதிரி இருந்து லிட்ரலி 2024 பிளாக் பஸ்டர் மூவினா கேப்டன் மில்லர் சொல்லலாம் சீரியஸ் படம் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த பல்வால் தேவன் சிலை மாதிரியும் படம் வந்து பாகுபலி சிலை மாதிரியும் இருந்தது வேற லெவலில் இருந்தது ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக சொல்லலாம் மெயின் பில்லராகவே இருந்திருக்கு அண்ட் சீன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக என்கேஜிங்காக இருந்தது ஸ்பாயில் பண்ண விரும்பலை லவ் லவ் வந்து உள்ள சொருவணும்லாம் சொருவில் ரொம்ப இயல்பாக ஒரு ரியாலிட்டியான கதையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போறீங்களோ அதை விட 200-300% உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ரொம்ப செம்மையாக இருந்தது படம் கரெக்டாக அவருடைய சிவராஜ்குமார் வந்து எதில் வந்து ரொம்ப இதுவானவர்னு நமக்கு தெரியும் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறதுல அந்த என்ட்ரி அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக கொடுத்துருப்பாரு படத்தில் அவ்வளோ செம்மையாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ண மாதிரி ஷுட் பி செலிப்ரேட்டட் ப்ரோ பயங்கரமாக இருக்கு ப்ரோ ஒரு புது பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்காங்க அருண் மாத்தேஷன் ஷுட் பி செலிப்ரேட் நல்லா இருந்துச்சுண்ணா பயங்கரமா இருந்துச்சு ஸ்டோரியை சில பேருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க எல்லாருக்கும் பிடிச்சிட்டா அப்புறம் எப்படின்னா
பிடிக்கலாம் பரவாயில்ல, அவங்கள பார்க்க வேணாம்னு சொல்லிடுங்க. நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு வயலன்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வயலன்ஸ் பிடிக்காது. சில பேர் அதில் இருக்க ஹிடன் மூணு லைக் அது ஆர்ட் மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஃபுல்லாகவே. அதில் ஹிடன் மூ மீனிங்லாம் நிறைய இருக்கும். அதை சில பேர் எடுத்துக்க முடியும், சில பேருக்கு அவ்வளோ இருக்காது. ஸோ நல்லா இருந்துச்சு. நடிப்பின் அசுரரி தனுஷ் கேப்டன் மில்லர் நடிச்சிட்டார் தனுஷ். கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட்டில் நடிச்சிட்டார் தனுஷ். அண்ணன் தனுஷ் தனுஷ் ஆக்டிங் சமகித்து பட்டம் ஃபுல்லா கன்சூட்டு கன்சூட்டு. ஆஸ்கார் எல்லாம் வெயிட்டிங்கு, அண்ணனுக்கு வெயிட்டிங்கு வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்கு வெயிட்டிங்கு. படம் வேற லெவல் தலைவா. தூக்கி எல்லா படத்தையும் இந்த வருஷம் சாப்பிட்றோம் பொங்கல். அதுவுமா கேப்டன் மில்லர் வந்து செம்மையாக இருக்கு தலைவா. படம் சூப்பராக இருக்கு, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிவராஜ் குமார்லாம் கிளைமேக்ஸில் வந்து சதர விட்டாரு. டிஷ்யூ பேப்பர்லாம் இல்லை, டிக்கெட்டை தான் சதர விட்டாங்க. எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரனை போட்டு எல்லாரும் பரட்டி பரட்டி எடுக்கிறாங்க. வேற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுண்ணா. உண்மையில ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாசிட்டிவ்னா வந்து படம் நல்லா இருக்குண்ணா. பட் ஆனால் என்ன ஒன்று, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கு எல்லாமே ஈக்குவலாக தூக்கி நின்றுச்சுண்ணா. தெரியும் என்னென்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதை படத்தை நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தா புரியும். நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தா லைட்டாக இருக்கும், ஆனால் கிளைமேக்ஸ் வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாங்க. பிஜிஎம்லாம் சூப்பராக, தனுஷ் ஆக்டிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினே போயிட்டா இருக்காரு. மில்லர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இன்ட்ரோடக்ஷன் வந்து ஜி பிரகாஷ் கலகிட்டார். தனுஷோட ஒரு பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே சொல்லலாம். அந்த ட்ரைலரில் காமிச்சிருப்பாங்க, இஃப் யூ Do you believe the devil அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேம் இஸ் கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு ஜன்னல்களை விட்டு அடிப்பார்ல, அந்த இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஜெயிலர் மாதிரி ஒரு மூணு பேர் சேர்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, சிவாண்ணா சந்தீப் தனுஷ். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதான் சின்ன சின்ன கேமியோ தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மூணு பேர் சந்தீப் தனுஷ் சிவனார் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் இன்டர்வல் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் மூணுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு மிலிட்ரி போர்ஷன் வரும் நடுவில், அது சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட சின்ன வயசில் காட்டுற மாதிரி காமிட்டிருப்பாங்க, ஷேவ் பண்ணிட்டு. அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பிரியங்கா மோகன் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியங்கா மோகன் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் ஸ்கோப் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ரொமான்ஸ்லாம் இல்லை பெருசா, பட் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிவி அதான் இன்ட்ரோடக்ஷன்னே வந்து ஜிவி கலக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாட்டு சூப்பராக இருக்கு. மற்ற நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி. தேங்க்ஸ். ஆ படம் பயன் மாதிரிண்ணா. பொங்கல் வின்னர் கேப்டன் மில்லர்ணா. சூப்பரா இருக்கு ரொமான்ஸ் சீக்வென்ஸ்லாம் தாண்டி ஆக்டிங்காக ரோலாக கேரக்டராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக இருக்கு. கண்ணில் சூப்பராக ஷூட் பண்ணுறாங்கண்ணா. நல்லாருக்குண்ணா. நிலா கலும்பு தனுஷனா மட்டும்தான், யாருமே விஜய் சிம்பு கிம்பு யாருமே தனுஷனா மட்டும்தான். 2024 தனுஷனா படம் இந்த படம் வேற லெவல். சாப்பிடல செஞ்சு விட்டுக்கிறப்ப எல்லாரும் தரமா. மூஞ்சில ஒரு தொட்டு பயம் இல்லை தலைவருக்கு.